Welcome to 2 Minutes Studio. ஏற்கனவே நாங்க செஞ்ச வீடியோல வந்து டயலாக்ட் அன்லிமிடெட் பேக்கேஜ் தொடர்பில் கதைச்சிருந்தோம். அதுல நான் சொல்லியிருந்தேன் ஏர்டெல் அன்லிமிடெட் பேக்கேஜ் தொடர்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னு சொல்லி. ஏர்டெல் வந்து ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அன்லிமிடெட் பேக்கேஜ் வழங்கியிருக்காங்க கோல்ஸுக்கு. இந்த பேக்கேஜ் வந்து 749 ரூபா அறவிடப்படும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ப்ரீபெய்ட் என்ற படியில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இல்லாட்டி ஷார்ட் கோட் மூலம் இல்லாட்டி மொபைல் ஆப் மூலம் இந்த பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அன்லிமிடெட் கோல்ஸ் எனி நெட்ஒர்க்குக்கு ஏர்டெல் தராங்க. இதற்கு மேல அதிகமாக ரெண்டு பெனிஃபிட் தராங்க. குறிப்பாக ஏர்டெல் டு ஏர்டெல் வந்து உங்களுக்கு 1000 SMS தராங்க. ஏர்டெல் டு அதர் நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு 50 SMS தராங்க. எஸ்எம்எஸோட மட்டும் இந்த பேக்கேஜ் நிப்பாட்டில் அவங்க வந்து டெய்லி 4G நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய 1 GB டேட்டா தராங்க. குறிப்பாக வந்து இந்த பேக்கேஜ் செக்யூர் பண்ணி 30 நாளைக்கு செல்லுபடியாக மெயினாகவே உங்களுக்கு 30 நாளைக்கு 30 GB டேட்டா கிடைக்கப்பெறும். இதற்கு மேல் அதிகமாக வந்து அன்லிமிட்டடில் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா பேக்கேஜ் வந்து தராங்க. குறிப்பாக ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் உங்களுக்கு இந்த பேக்கேஜோடைய வந்து இலவுவா, அதாவது இந்த பேக்கேஜோடைய வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி கிடைக்கப்பெறுது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பேக்கேஜில் வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயோ வீடியோஸ் வந்துச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமம் குவாலிட்டி இருக்க ரெசொலியூஷனில் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸ்பீடில் எந்த விதமான பிரச்சனையும் கிடைக்கப்படாது. இதுதான் இந்த பேக்கேஜில் இருக்க பெனிஃபிட். டயலாக்கோட கம்பேர் பண்ணக்கூட டயலாக்ல வந்து அவங்க எஸ்எம்எஸ் பெனிஃபிட்டோ இல்லாட்டி வந்து டேட்டாவோ சோஷியல் மீடியா பேக்கேஜ் தரல. ஏர்டெல் இந்த பெனிஃபிட் தரேன். இதால் தான் வந்து ஏர்டெல் இந்த அன்லிமிடெட் கோல்ஸ் பேக்கேஜ் வந்து மிகவும் லாபகரமான பேக்கேஜ்னு சொல்லி குறிப்பிட்டேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஏர்டெல்ல ஏதேனும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி. ஏர்டெல் நெட்ஒர்க் பொறுத்த மட்டும் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அவங்களோட கவரேஜ். அவங்க கவரேஜை நாடளாவிய ரீதியில் விரிவுபடுத்தினாங்கன்னு சொன்னால் இதுதான் இலங்கையில் இருக்க பெஸ்ட்டான பேக்கேஜ்.